அத்வைத ஞானிகளும் நடைமுறை உலகும் பிருகதாரண்யகத்தில் வரும் ஜனகர், சீதையப்பா ஜனகர் முதலானவர்கள் ஆத்மானுபூதியில் சித்தியே பெற்ற பிற்பாடும் ராஜ்ய நிர்வாகம் பண்ணினவர்கள். பார்த்தால் வேடிக்கையாயிருக்கும். லோகம் மாயை, உடம்பு மாயை, மனசு மாயை என்றிருந்த அத்வைத ஞானிகள் பல பேர்தான் இவற்றை நிஜமாக நினைக்கிற துவைத்திகளை விடவும் லோகத்திலே காரிய ரூபத்தில் அபாரமாக சாதித்திருக்கிறார்கள். ஆச்சாரியால் ஆதிசங்கரர் ஒரு உதாரணம் போதும். பரம அத்வைத்தியான அவர் 32 வயசுக்குள் ஆசேத்து ஹிமாச்சலம் இந்த தேசத்தை ஒரு இடம் விடாமல் சுற்றி எத்தனை வாதம், எத்தனை பாஷ்யம், எத்தனை யந்திர பிரதிஷ்டை, மூர்த்தி பிரதிஷ்டை, ஸ்தோத்திர கிரந்தம், மடஸ்தாபனம் என்று பண்ணியிருக்கிறார். அப்புறம் ஆச்சாரியாளின் மட்டம் ஒன்றில் ஆதிபத்தியம் வகித்த வித்யாரண்யாள்தான் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு விதை விதைத்து எழுச்சி தந்தது. அதற்கப்புறம் சிவாஜி மகாராஜா ஹிந்து சாம்ராஜ்யம் ஸ்தாபித்தார் என்றால் அதற்கான காரிய உற்சாகத்தை அவருக்கு ஊட்டி அவரை சதாவும் கைட் பண்ணி கொண்டிருந்தவரும் பரம அத்வைத்தியான சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள்தான். இங்கே நம்முடைய தஞ்சாவூரிலே நாயக்கர்களின் ராஜ்யம் ஏற்பட காரணமாயிருந்து முதல் 3 ராஜாக்களுக்கு பிரதம மந்திரியாக இருந்தது யார் என்று பார்த்தால் அவரும் ஒரு கடைந்தெடுத்த அத்வைத்திதான். கோவிந்த தீக்ஷிதர் என்பது அவர் பெயர். ஆகக்கூடி விஷயம் தெரியாத வெள்ளைக்காரர்கள் அத்வைதத்தின் மாயா டாக்டரைன் தான் ஹிந்துக்களுக்கு காரிய பிரபஞ்சத்தில் ஈடுபாடில்லாமல் சோப்லாங்கிகளாக்கி துருக்கர், வெள்ளைக்காரர்கள் முதலியவர்களிடம் நாட்டை பறிகொடுக்க வைத்தது என்று சொன்னாலும் சரித்திரத்தை நிஷ்பக்ஷமாக கூர்ந்து பார்த்தால் உண்மை இதற்கு நேர் மாறானது என்று தெரியும். அதெப்படி அத்வைத ஞானிகள் வியவகார லோகத்தில் இத்தனை சாதித்தார்கள் என்றால் அந்த ஞானமேதான் இந்த சாதனைக்கு சக்தி தந்தது என்றுதான் புதிர் மாதிரி பதில் சொல்ல வேண்டும். லோகம், உடம்பு, மனஸ் என்பவை அடிப்படையில் மாயை. ஆனாலும் வியவகாரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதற்கு இருக்கிறது என்கிற அத்வைத கொள்கையை ஏற்கும்போது இந்த தோற்றத்தை தர்மமாக கர்மத்தினால் ஒழுங்குபடுத்தி அப்புறம் ஞானத்துக்கு போக வேண்டும் என்றும் ஏற்படுகிறது. அதே சமயத்தில் இது தோற்றம்தானே ஒழிய அடிப்படையான சத்திய வஸ்து இல்லை என்பதால் இதோடையே தன்னை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு அதனால் இதிலேயே உழன்று கொண்டு உழப்பி கொண்டு நிற்காமல் இதில் பட்டுக்கொள்ளாமல் விலகி நின்று பார்க்கவும் முடிகிறது. இதுவேதான் சர்வமும் என்று தப்பாக நினைக்கும் போதுதான் அந்த நினைப்பால் இதை காப்பாற்றி வைத்து கொள்வதில் அதீதமான கவலை ஏற்படுகிறது. அதனாலேயே சித்தத்திலே தெளிவு குறைகிறது. தர்மம் தப்பி கூட இதை காப்பாற்றி கொண்டால் என்ன என்கிற ரீதியில் சித்தம் போக இடம் ஏற்படுகிறது. அதாவது ஒழுங்காக காரிய திட்டம் போட முடியாமல் இருக்கிறது. உள்ளத்தை வைத்துத்தானே உடம்பு, சைக்காலஜி கூட அப்படித்தானே சொல்கிறது. அதீத ஈடுபாட்டு விசாரத்தால் சித்தம் பலமிழக்கிற போது, அதற்கு தாக்கிக்க பலமும் குறைகிற போது, அதன் பிரதிபலிப்பாகவே சரீரத்தின் பலம், உற்சாகம், காரிய சக்தி எல்லாமும் குறைந்து போகின்றன. அத்வைத்திக்கு இப்படி இல்லை. அவன் லோக விவகாரத்திலேயே இருப்பதாக தோன்றினாலும் அதிலேயே உழப்பிக்கொண்டு விசாரப்படாமல் விலகி நின்று பார்த்து கொண்டு இருப்பதால் ஸ்திரமான சித்த பலத்தோடு, சிதறிப்போகாத தேக பலத்தோடு யுக்தமாக திட்டம் போட்டு அதை சக்திகரமாக காரியத்தில் நிறைவேற்ற அவனால் முடிகிறது. ஞானாபியாசம் பண்ணி அத்வைத அனுபவத்தில் சித்தியடைந்தவர் மட்டும்தான் இப்படி என்றில்லை. ஞான சாஸ்திராபியாசம் மட்டுமே நிறைய பண்ணி ஆனாலும் அதையே இப்போது சாதனையாக்கி கொள்ளாமல் அதற்கு போவதற்கு பூர்வாங்கமாக கர்மா பக்திகளை அபியாசம் செய்து கொண்டிருப்பவனுக்கும் கூட அவனுடைய ஆழ்ந்த அத்வைத படிப்பு
உள்ளூர தானாகவே ஓரளவு கை கொடுத்து அவனையும் ஓரளவுக்கு பட்டு கொள்ளாமல் விலகி நிற்கவும், அதனாலேயே காரியங்களை அதிக தெளிவோடும் சக்தியோடும் பண்ணவும் பக்குவப்படுத்திவிடும். இப்படித்தான் காரியலோகத்தில் கேசித்வஜர் காண்டிக்யரை விட சோபித்து பிராக்டிக்கலாக முன்னேறினார்.